கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. இந்த இக்கட்டான நாட்களிலும் கர்த்தரை ஆராதிக்கவும், பல காரியங்களுக்காக ஜெபிக்கவும், கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றவும் கர்த்தர் தருகிற இந்த பாக்கியமான சந்தர்ப்பங்களை நினைத்து நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் போதுமானவராகவே இருக்கிறார். அவர் நல்லவர். நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அதன் அதன் காலத்தில் எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கிறார். அவர் அனந்த ஞானமுள்ள தேவன். கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவராயிருக்கிறார். ஆகையினாலே சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் தேவனுக்கே செலுத்துகிறேன். அவர் ஒருவரே பெற்றுக்கொள்ள பாத்திரர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் நம் தியானத்திற்காக ஒரு சில வசனங்களை படித்து தியானம் பண்ணுவோம். எல்லாரும் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக உங்கள் கவனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். உங்கள் வீடுகளில் இருப்பதனால பல டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு இருக்கலாம். என்றாலும் கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் தயவாக கவனமாக கேட்கும்படியாக உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 25வது அதிகாரம் 2வது வசனம். மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகாபாரி குடித்தனக்காரனாக இருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயற்கத்தரித்து கொண்டிருந்தான். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தாள். அந்த புருஷனோ முரடனும் துராகிரதனுமாயிருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியான். இந்த 2 வசனங்களிலும் பார்க்கும்போது, அதாவது கர்மேலிலே ஒரு மனுஷன் வாசம் பண்ணினான். அவனுடைய பெயர் தான் நாபால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மகா மோசமான ஒரு மனுஷனாக இருந்தான், பொல்லாதவனாக இருந்தான். அவனுடைய கிரியைகளெல்லாம் பொல்லாததாக இருந்தது. அவனை குறித்து வேத புஸ்தகமே முரடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முரட்டுத்தனம் உள்ளவனாக இருந்தான். அவனுக்கு அழகான ஒரு மனைவி, அவள் பெயர் அபிகாயில். அவளுடைய பெயரின் அர்த்தம் என்னவென்றால் மகிழ்ச்சியின் ஊற்று என்று அர்த்தம். இந்த கணவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மனைவி மகிழ்ச்சியுடையவளாக, அது ஊற்றாக இருந்தது. மகிழ்ச்சியின் ஊற்று. மகிழ்ச்சியை மட்டுமல்ல, அதிலிருந்து அந்த மகிழ்ச்சியான ஊற்று அவளுக்குள்ளே ஊறிக்கொண்டே இருந்தது. எவ்வளோ நல்ல ஒரு இணைப்பு பார்த்தீர்களா தேவப்பிள்ளைகளே? நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரத்தில் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் குடும்பத்தில் அமையும் போது நாம் எவ்விதமாய் நடந்து கொள்ளுகிறோம், எப்படி மகிழ்ச்சியுடையவர்களாக இருக்கிறோமா, அல்லது நாபாலை போன்ற ஒரு முரட்டு குணமுள்ளவர்களாய் மாறிவிடுகிறோமா என்பதை கொஞ்சம் நம்ம நிதானித்து அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகையினாலே இதை சில வசனங்களை நாம் தியானிப்போம். அவள் மகா புத்திசாலியாக இருந்தாள். இப்படி இருக்கிற நாட்களிலே அந்த நாபால் என்ன பண்ணி கொண்டிருந்தான் என்றால், இந்த கர்மேலிலே ஆடுகளை கத்திரிக்கிற வேலையை செய்து கொண்டிருந்தான். அநேக வேலையாட்களை வைத்து ஆடுகளை மயற்கத்திரிக்கிறது நம்ம ஊர்லெல்லாம் கிடையாது. ஆனால் பலஸ்தீன தேசத்தில் அது ஒரு முக்கியமான வேலையாக இருந்தது. அந்த நாளிலே அதிகமான சமையல் பண்ணி அவங்களுக்கு பெரிய விருந்தெல்லாம் பண்ணுவார்கள். அது ஒருவர்களுக்கு முக்கியம் விசேஷமான ஒரு வேலையாகவும் இருந்தது. அப்படியே அவன் செய்து கொண்டிருந்த நாட்களிலே தாவீது அங்கே அந்த இடத்துல அந்த வனாந்தரத்தில் போக நேரிட்டது. அப்போது தாவீது கேள்விப்பட்டான், நாபால் இங்கே இருக்கிறான், மயற்கத்தரித்து கொண்டிருக்கிறான் ஆடுகளுக்கு என்று அவன் கேள்விப்பட்டான். கேள்விப்பட்டதும் முந்தி ஒரு தருணத்தில் இந்த நாபாலின் வேலைக்காரர்களும் இந்த தாவீதின் ஆட்களும் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் அன்போடு, ஐக்கியத்தோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு அவர்களுக்கு ஒருவருக்கொரு உதவியோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆகையினால் அதை ஞாபகம் பண்ணி இந்த தாவீது 10 வாலிபரை அந்த நாபாலிடத்தில் அனுப்பி எங்களுக்கு கொஞ்சம் பொருட்களை தர வேண்டும், சாப்பாட்டுக்கான பொருட்கள் நீங்கள் தர வேண்டும் என்று, நான் சுருக்கமாக சொல்லுகிறேன், தர வேண்டும் என்று 10 வாலிபரை அனுப்பினான்.
முதல்ல அவனுக்கு சமாதானம் சொல்லி வாழ்த்துதல் சொல்லி நேர்த்தியாக அந்த காரியங்களை அவர் பகிர்ந்து கொள்ள சொன்னார். இதை கேட்டதும் லாபாலுக்கு ரொம்ப கோபம் வந்தது. அவன் தாவீதியார், எனக்கு அவனை பற்றி தெரியாது, ஈசாயின் மகன் யார், தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் உண்டு, இவன் அவர்களுக்கெல்லாம் நான் என்னுடைய வேலைக்காரர்களுக்கு அடித்து சமையல் பண்ணி வைத்து இந்த ஆகாரத்தை எடுத்து அவர்களுக்கு கொடுக்க முடியுமா என்று அவன் பலமாக பலவிதமான காரியங்களை எதிர்மறையாக பேசினான். இதை இந்த வாலிபர்கள் போய் தாவீதிடத்தில் சொன்னார்கள். தாவீதிடத்தில் சொன்னதும் தாவீதுக்கு வெகு கோபம் எழும்பினது. அவன் உடனே 400 பேரை கூட்டிக் கொண்டு பட்டயங்களை கட்டி கொண்டு, இனி இந்த நாபாலுக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாய் முதலாக கூட இராதபடிக்கு அவனை எல்லாவற்றையும் நான் அழித்து போடுகிறேன் என்று அந்த கோபாவேசத்தோடு அவன் வந்து கொண்டிருக்கிறான். அப்படி வருகிற வேளையிலே என்ன நடந்ததென்றால், இந்த காரியத்தை அபிகாயிலுக்கு ஒரு வேலைக்காரன் போய் சொல்லி கொடுத்தான். அப்படி நடந்த விஷயங்களை எல்லாம் போய் சொன்னான். சொன்னதும் உடனே தீவிரமாக இந்த அபிகாயில் என்ன செய்தாள் என்றால், ஏன்னா அந்த நாபாலின் குடும்பத்தை அழிக்கும்படியாக தாவீது வருகிறார், அவனுக்கு இருக்கிற ஆடு ஒரு நாய் கூட இராதபடிக்கு எல்லாவற்றையும் அழிக்க போறேன் என்று சொல்லி கோபத்தோடு வருகிறார். ஆகையினாலே இந்த செய்தி அபிகாயிலுடைய உள்ளத்திலே அவளுடைய காதுகளிலே வந்ததும் உடனே அவள் என்ன செய்தாள், 1 சாமுவேல் 25:18 அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சைக்குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதுகளின் மேல் ஏற்றி அவள் வேலைக்காரரிடத்தில் அனுப்புகிறாள். அவள் வேலைக்காரரை முன்னாக அனுப்பிவிட்டு அவள் மறுபடியும் அவள் அப்படியே இருந்து விடாதபடிக்கு தானும் பின் செல்கிறாள். இது ஒரு முக்கியமான காரியம். இது தாவீது கோபமாக வருகிறார், வேலைக்காரரிடத்தில் கொண்டு கொடுத்து விட்டால் அவர்களுக்கு சமாதானம் ஆகி விடுவாள் என்று அமைதலாக இராதபடிக்கு தானும் அவள் பின்னாக கழுதையின் மேலே தீவிரமாக ஏறி போகிறாள். இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நாம் முதலாவது நம்முடைய உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி காணப்பட வேண்டும். மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு எதிர்மறையான சூழ்நிலைகள் வந்தாலும் கூட நாம் மகிழ்ச்சியாய் செயல்பட முடியும், தீவிரமாய் செயல்பட முடியும், நிதானமாய் செயல்பட முடியும். இந்த நம்ம எப்படி நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், யாரிடத்திலிருந்து மகிழ்ச்சி இருக்கிறது, அதை நாம் பார்க்கும்போது முதலில் தேவனிடத்தில் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். தேவனிடத்தில் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும், அது அந்த மகிழ்ச்சியை எந்த விதத்தில் நமக்கு கிடைக்க முடியும், அவரிடத்துல நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு பாவத்திலிருந்து விடுதலையாகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெறுகிற நாள் தான் தேவனிடத்தில் மகிழ்கிற ஒரு விசேஷமான நாளாக இருக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசனம் புஸ்தகம் 61:10 சொல்லும்போது, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா கலிகூர்ந்திருக்கிறது, மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் மணவாளனும் மணவாட்டியும் தன்னை நகைகளினாலே அலங்கரிக்கிறதற்கு ஒப்பாக கர்த்தர் என்ன செய்கிறார், நீ ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு உடுத்துகிறார். இது பூமியிலிருந்து கிடைக்கிற வஸ்திரம் அல்ல, பரலோக தேவன் தருகிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் புண்ணியத்தினாலே கிடைக்கிற ஒரு வஸ்திரம். அன்று ஆதாம் அதை இழந்து போய்விட்டான், அவன் நிர்வாணியாக்கப்பட்டு விட்டான். இயேசு கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கி ஈன கோலத்தோடு தொங்கி அவருடைய இரத்தத்தின் புண்ணியத்தினாலே இலவசமாக இந்த விலையேற பெற்ற ஆத்தும ரட்சிப்பை தந்தார். அது நமக்கு வஸ்திரமாகவே உடுத்துகிறார். அது மட்டுமல்ல, நீதியின் சால்வையை தரிக்கிறார். அதாவது நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெறும்போது அது ஒரு சால்வையாக நம்ம மேலே போத்தப்படுகிறது. அதை கர்த்தரே நமக்கு தருகிறார். நாம் கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும்போது அந்த வஸ்திரமும் நமக்கு கிடைக்கிறது. அப்படியானால் இந்த வஸ்திரம் தரித்தவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறது என்னவென்றால்,
மணவாளனும் மணவாட்டி அணிகிற நகைகள் நமக்கு அலங்காரமாக இருக்க தேவையில்லை என்று நான் சொல்லிக்கொள்கிறேன். அதாவது கர்த்தர் நமக்குடைய அவருடைய இரத்தத்தின் புண்ணியத்தினால இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு உடுத்தி தந்திருக்கும் போது அது எவ்வளவு விலையேறப்பெற்ற வஸ்திரம். கர்த்தர் தருகிறார், அவரே அவருடைய கரத்தினாலே நம்மை உடுத்து வைக்கிறார், நீதியின் சால்வையை நம்ம மேலே போட்டிருக்கிறார். இதுக்கு மேலே ஒரு அலங்காரம் நமக்கு தேவையில்லையே. அவர் அழகு பார்த்தால் போதுமே, அவர் சந்தோஷப்பட்டால் போதுமே, அவர் நம்மை குறித்து மகிழ்ச்சியாக இருந்தால் போதுமே. இந்த ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டால் பாக்கியவான்களாக இருப்போம். இந்த உலகத்தின் அலங்காரம், ஆசாபாசங்கள், சிற்றின்பங்கள், வேஷங்கள் எல்லாம் ஒரே நாளில் அழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. இப்போது தெரிகிறதா தேவ பிள்ளைகளே, உலகம் எந்த நிலைமையிலே போய்கொண்டிருக்கிறது என்று? இன்னும் பயங்கரமான சூழ்நிலைகள் வரக்கூடும், சொல்ல முடியாது. நாம் எவ்வளவோ கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம், என்றாலும் கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கி கொண்டே இருக்கிறது, கிருபை நம்மை தாங்குகிறது. ஆகையினாலே தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். வசனம் என்ன சொல்லுகிறதோ அதுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி ஜீவிப்பீர்களானால் உங்களை போல பாக்கியசாலி இந்த உலகத்தில் வேறு யாரும் இருக்க முடியாது. அடுத்தபடியாக பரிசுத்தாவியின் சந்தோஷம் நம்முடைய இருதயத்திலே பொங்கி வந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த அபிகாயில் ரட்சிப்பின் ஊற்றா, மகிழ்ச்சியின் ஊற்றா இருந்தது போல பரிசுத்தாவியானவருடைய நிறைவு நமக்குள்ளே வரும்போது அந்த சந்தோஷம் பொங்கி பொங்கி வழிந்து கொண்டே இருக்கும். ஹாலேலூயா. ரோமர் நிருபம் 14:17 வசனத்தில் சொல்லும்போது தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த உலக சந்தோஷங்கள், உலக காரியங்கள் எல்லாம் அது ஒரு நிமிஷம் மாயை, ஒன்றுக்கு உதவாதது. ஆனால் இந்த சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம், பரிசுத்தாவியானுடைய சந்தோஷம், இது எந்த சூழ்நிலையிலும் நம்மை விட்டு எடுத்து போடவே முடியாது. இன்னும் நம்முடைய உள்ளத்திலிருந்து அது பொங்கி பொங்கி வழிந்து கொண்டே இருக்கிற ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. இப்போது அபிகாயில் அனுபவத்துக்குள்ளே வருவோம். அபிகாயிலுக்கு குடும்பத்தில் ஒரு பயங்கரமான போராட்டமான ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. அவளுக்கு உடனே அவள் தீவிரமாக, அவள் மகிழ்ச்சிக்குரியவள் அல்லவா, மகிழ்ச்சியின் ஊற்றல்லவா, அவள் என்ன செய்கிறாள் என்றால் தீவிரமாக இந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வேலைக்காரன் கையில் கொடுத்து அவளும் பின்னால் கழுதையின் மேல் ஏறி தீவிரமாய் செல்லுகிறாள். அவள் நல்லா மகா புத்திசாலி. இப்போ அவள் போகிற அவளும் போய் கொண்டிருக்கிறாள். அவளுடைய தாவீதும் யுத்தத்துக்காக விரைந்து ஓடி வந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய வீரர்களுமாக வந்து கொண்டிருக்கிற வேளையில் ரெண்டு பேரும் சந்திக்கிறார்கள். உடனே அபிகாயில் என்ன செய்தாள்? 23 அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். ஆமென், ஹல்லேலூயா. அவள் இது ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு இந்த யுத்தத்தை அடக்கும்படியாக ஒரு வெற்றியான ஒரு காரியத்துக்கு நேராக கடந்து போகிறாள். இது கொண்டு போய் அவள் முதல் செய்தது தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கினாள். கழுதையை விட்டு இறங்கினது மட்டுமல்ல, தாவீதுக்கு நேராக தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து. அவள் ஒரு எஜமாட்டி, ஒரு கனத்துக்குரியவள், மகா புத்திசாலி, அவள் ஒரு மேன்மை தங்கினவள். ஆனால் இப்போது தாவீதுக்கு முன்பாக அவள் முகங்குப்புற விழுகிறாள். அது மட்டும் தரையிலே விழுந்து பணிந்து அவர் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும். தன் மேலே ஏற்றுக்கொண்டாள். தன் கணவன் செய்த தவறை அவள் கணவனிடத்திலே குற்றம் சாட்டாதபடிக்கு, கணவனால் தான் இந்த பெரிய பாதகம் நேரிடுகிறது என்பதை அவள் சொல்லாதபடிக்கு தன் மேலே ஏற்றுக்கொள்ளுகிறாள், ஏற்றுக்கொண்டு சொல்லுகிறாள். அது மட்டுமல்ல, அவள் பல காரியங்களை அவளிடத்தில் தன்னுடைய கணவனை குறித்தும் தாவீதை குறித்தும் பல காரியங்களை அவள் சொல்லுகிறாள். நீங்கள் மீதி கீழே உள்ள வசனங்களை எல்லாம் படித்தீர்களானால் உங்களுக்கு நன்றாக தெரியும். அதையெல்லாம் இப்போ சொல்லிக்கொள்வதற்கு நேரமில்லை. அவள் எப்படியும் தாவீதின் உள்ளம் அமைதல் பட்டது. அபிகாயிலிடத்திலிருந்து அந்த பொருட்களை வாங்கி கொண்டு தாவீதும் அவருடைய மனுஷரும் போய் அதை சாப்பிட்டார்கள். ஆகையினாலே ஒரு பெரிய ஆபத்து, ஒரு பெரிய அழிவு,
ஒரு பெரிய நாசம் வர வேண்டியது இருந்தது. அபிகாயிலுடைய புத்திசாலித்தனமான அந்த செயல், அவள் தீவிரமாய் செயல்பட்டாள். அது மிகவும் கவனிக்கத்தக்கது. நமக்கு விரோதமாகவும் பிசாசு பல போராட்டங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து போடு குடும்பத்துக்குள்ளே கொண்டு போடுகிறான். இந்த நாம் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஒரு மனுஷர் மேலே நாம் வருத்தப்படவோ கோவப்படவோ சங்கடப்படவோ கூடாது, சண்டையிடவோ கூடாது. அது நமக்கு கர்த்தர் கற்றுத்தந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அப்படி அல்ல. இப்போது அவள் செய்கிற காரியம் தீவிரமாய் வருகிறாள். ஆகையினாலே நாமும் சத்ரு நம்முடைய குடும்பத்துக்கு எதிராய் வரும்போது, பல போராட்டங்கள் வரும்போது, நெருக்கங்கள் பாடுகள் கஷ்டங்கள் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் தீவிரமாய் செயல்பட வேண்டும். அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து விட வேண்டும். அவர் பாதத்தை பணிந்து விழுந்து மிகுந்த தாழ்மையோடு தாழ்த்தி நம்முடைய குறைகளை உணர்ந்து அறிக்கை செய்து நாம் அவரை நோக்கி கெஞ்சுவோமானால் கர்த்தர் அற்புதம் செய்வார். இந்த தாவி இந்த அபிகாயில் சொன்னது போல, இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும். அவளுடைய கணவன் செய்த பாதகம், ஆனால் அவள் சொல்லுகிறாள், தன்மேலே ஏற்றுக்கொள்ளுகிறாள். இது ஒரு நல்ல புத்திசாலித்தனமான ஒரு அருமையான குணம், பெண்களுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டியது. சில நேரம் நம்ம குடும்பத்தில் கூட பல குழப்பங்கள் வரும். அப்போ அவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம், இந்த பிள்ளை தான் காரணம், கணவன் தான் காரணம் என்று குற்றம் வேகமாக குற்றம் சாட்டி விடுவோம். அது இன்னும் கலகம் அதிகமாக ஆரம்பித்து விடும். பிசாசு இதை பார்த்து வேடிக்கை பண்ணி கொண்டு சிரித்து கொண்டே இருப்பான். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ரட்சிப்பை பெற்ற நாம், பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்ற நாம் தீவிரமாய் செயல்பட வேண்டிய காரியங்களை செயல்பட்டு விட்டு தேவனுடைய பாதத்தில் விழுந்து அவருடைய சமூகத்தில் கெஞ்ச வேண்டும். ஆண்டவரே, இந்த பாதகம் என் நிமித்தம் வந்துவிட்டதே, என் மேல் சுமரட்டப்பா, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே என்று நம்முடைய குறையை உணர்ந்து நம்முடைய குடும்பத்தின் குறையும் அறிக்கை செய்து கர்த்தரிடத்தில் ஜெபிப்போமானால் கர்த்தர் நிச்சயமாகவே அதிசயமான காரியத்தை செய்வார். இப்போ நாபாலுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, எந்த காரியமும் தெரியாது. அவள் நாபாலிடத்தில் வந்தாள். நாபாலிடத்தில் வந்தால் அங்கே பெரிய ராஜ விருந்து செய்யப்பட்டிருந்தது. அதில் தான் கொஞ்சம் எடுத்து தாவீதுக்கு கொடுக்க அவனுக்கு மனமில்லாமல் போய்விட்டது. தாவீதின் மனுஷருக்கு யாரோ யாரோன்னு சொல்லி அவன் பேசிவிட்டான். இப்போது அவ சாபால் நல்லா வெறித்திருந்தான், திராட்சை ரசம் குறித்து வெறி கொண்டு இருந்தான். ஆகையினால அவள் எந்த காரியத்தையும் அவனிடத்தில் சொல்லவில்லை. நாபாலிடத்தில் போய் எந்த காரியமும் அவள் அந்த நாளிலே அவள் பகிர்ந்து கொள்ளவில்லை. மறுநாள் அவள் காரியங்களை எல்லாம் இந்த நாபாலிடத்தில் சொன்னாள். அவனுக்கு என்ன ரொம்ப வேதனை உண்டாகிவிட்டது. அது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, 25:37 வசனம். பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானாள். அவன் இருதயம் செத்து போச்சான். இருதயம் செத்து போய் அவன் கல்லை போலானாலாம், கல் போல் ஆயிட்டான். அவனுக்கு இப்போ எந்த செயல்பாடும் இல்லை. அப்படியாய் அவன் என் 10 நாளுக்கு பின்பு அவன் செத்து போய்விட்டான். இந்த காரியம் நாபால் செத்து போய்விட்டான் என்ற காரியம் தாவீதுக்கு தெரிய வந்தபோது தாவீது, ஐயோ, என் கையினாலே அவன் சாகாதபடிக்கு கர்த்தரே அவனை வாதித்து கர்த்தரே இதுக்கு பரிகாரம் செய்து விட்டார் என்று தாவீது கர்த்தரை ஸ்தோத்திரித்தான். அது மட்டுமல்ல, அபிகாயில் சொன்ன ஆலோசனை அவனுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாகவும் இருந்தது, ஆறுதலாகவும் இருந்தது. அவன் 33 வசனத்தில் சொல்லுகிறார், நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக, நான் ரத்தம் சிந்தும்படி வரவில்லை, இன்றைத்து நான் கர்த்தர் தடை பண்ணிவிட்டால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக என்று அபிகாலையும் ஆசீர்வதித்தான். தேவ பிள்ளைகளே, இதன் மூலம் நம்ம அறிகிற காரியம் என்னவென்றால், நாம் தேவனே சில காரியங்களை நம்முடைய குடும்பத்தில் செய்யும்படியாக அவர் பாதத்தில் விழுந்து மன்றாட வேண்டும். கர்த்தர் அற்புதம் செய்வார். நமக்கு எதிரிடையாய் வருகிற எந்த போராட்டமாக இருந்தாலும், பிசாசின் கிரியா இருந்தாலும், சில நேரம் மனித எதிர்ப்புகள் வரலாம், மனிதருடைய போராட்டங்கள் நம்மை வந்து தாக்கலாம். அந்த நேரங்களிலெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நாம் நினைக்கிறபடி அல்ல, அவர் ஆச்சரியமான விதமாக அவர் தமது சித்தத்தின்படி தம்முடைய தாம் என்ன நினைத்திருக்கிறாரோ அதன்படியாக நமக்கு காரியங்களை செய்து ஜெயத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஜெயம் தருகிற தேவன். நீங்கள் யாராவது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கலங்கி தவித்து வேதனைப்பட்டு என்ன செய்வதென்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ, தேவனுடைய பாதத்தில் விழுங்கள். தேவனுடைய பிள்ளைகளை பாதத்தில் விழும்போது தாழ்மைப்படுங்கள். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அந்த ரங்கத்தில் பண்ணுகிற விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் வெளியரங்கமாய் பதில் அளிப்பார். ஆகையினாலே நீங்கள் கலங்கி விடவே வேண்டாம். இப்போது நாம் இருக்கிற சூழ்நிலையும் ஒரு பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே நம்முடைய இந்த நாட்களில் நம்முடைய இந்த தேசத்தில் வருகிற இந்த அழிவுக்காகவும் தேவனுடைய சமூகத்தில் நாம் மன்றாடி தேவ சமூகத்தில் விழுந்து நம்மை தாழ்த்தி அந்த அன்றைக்கு அபிகாயில் கேட்டது போல இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும், ஜனங்கள் செய்த அக்கிரமம் பாவம் அநியாயம் அசுத்தம் இவைகளின் நிமித்தமாகவே இந்த பூமியிலே தேவனுடைய கோபம் சொரிந்து கொண்டே இருக்கிறது, தேவ கோபம் இறங்கி கொண்டே இருக்கிறது. இதற்கு நடுவாக தேவ கோபத்துக்கு இடையிலேயே நாம் மன்றாடி பாதத்தில் விழுந்து அவருடைய பாதத்தை கெஞ்சி முத்தம் செய்து கேட்டுக்கொண்டே இருப்போம், ஜெபித்து கொண்டே இருப்போம். கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்வார். கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்வார். அது மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜனத்தின் ரட்சிப்புக்காக கெஞ்சுவோம். கர்த்தாவே, தாவீது இந்த தானியல் கூட நெகேமியா இவர்களெல்லாம் ஜெபித்த ஜபங்களை பார்க்கும்போது அவர்கள் எந்த தவறும் செய்ததாக வேதத்தில் எழுதப்படவில்லை. ஆனால் அவர்கள் ஜெபம் பண்ணும்போது என்னுடைய தவறை மன்னியும் ஆண்டவரே, என் தகப்பன் வீட்டின் தவறை மன்னிய ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்தோம், தங்களை உட்படுத்துகிறார்கள். அதுபோல தேவ பிள்ளைகளே, இந்த ஜனத்தின் அக்கிரமத்துக்காக ஆண்டவரே நான் கேட்கிறேன், என் மேலே நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி இந்த ஜனத்தின் அக்கிரமத்துக்காக அநியாயத்துக்காக பாவத்துக்காக கர்த்தரை நோக்கி கெஞ்சுவோம். இந்த ரத்தம் முழுவதும் இந்த பூமிக்காக சிந்தப்பட்டதே, ஒரு சொட்டு ரத்தமும் இல்லாதபடிக்கு அவர் ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரே. அப்படி இருக்க நாம் நம்முடைய நேரங்களை அவருடைய பாதத்திலே ஜெபிப்பதற்கு செலவிடுவோமானால் பாக்கியவான்களாக இருப்போம். பிரதிபலனை கர்த்தர் நிச்சயமாக தருவார். இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். அப்புறம் அவன் செத்துப்போன செய்தி தாவீதுக்கு கேள்விப்பட்டதும் தாவீதின் ஊழியக்காரர் சிலரை தாவீது அபிகாயிலிடத்திற்கு அனுப்பி தாவீது உன்னை விவாகம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார் என்று அனுப்பினான் சில ஸ்தானாபதிகளை அனுப்பினான். அவர்கள் வந்து பேசினார்கள். அப்போ பேசும்போது அப்போது தாவீது அபிகாயில் எழுந்து என்ன சொல்லுகிறாள் என்றால், அது 41வது வசனம், அவள் எழுந்திருந்து தரை மட்டும் முகம் குனிந்து, இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரன் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகிய அவருடைய அடியாள். பாருங்க அவளுடைய தாழ்மையை பார்த்தீங்களா. இந்த காலத்தில் ஒரு ஓ தாவீது என்ன விவாகம் பண்ண வருகிறார் என்று அவள் மெச்சிக்கொண்டு அப்படி தன்னையே பெருமை பாராட்டி கொண்டு இருக்கவில்லை. அவள் உடனே எழுந்திருந்தாள், தரை மட்டும் குனிந்து, இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரின் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகிய அவருடைய அடியாள். அவருடைய வார்த்தைகளை பார்த்தீர்களா தேவ பிள்ளைகளை, எவ்வளவு தன்னை தாழ்த்துகிறாள். நாமும் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய உயர்வு வரும்போது, மேன்மைகள் வரும்போது, நாம் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும் போது நம்மை இன்னும் தேவ சமூகத்தில் தாழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்புறம் இதுலேயும் தீவிரமாக செயல்படுகிறார். 42வது வசனம், பின்பு அபிகாயில் தீவிரித்து எழுந்து ஒரு கழுதையின் மேல் ஏறி 5 தாதி பெண்களை கூட்டி கொண்டு அவனுடைய ஸ்தானாபதிகளுக்கு பின் சென்று போய் அவனுக்கு மனைவியானாள். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இவள் மகிழ்ச்சிக்கு உரியவள். குடும்பத்திலே வந்த வேதனையின் நடுவிலே அவளுடைய மகிழ்ச்சி வெளிப்பட்டது, குடும்பத்துக்குள்ளே வெளிப்பட்டது. இப்போது தாவீதுக்கு அவள் மகிழ்ச்சியை தருகிற ஒரு சகோதரியாய் இருந்தார்கள். அவள் இப்பொழுது தாவீதின் மனைவி ஆக்கப்பட்டாள். நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவர் வெளிப்பட போகிறார். தன்னுடைய மனவாட்டியை சேர்க்கும்படியாக வருகிறார். அவருக்கு மனைவியாக நம்மை சேர்த்து கொள்ளும்படியாக விரும்புகிறார். நம்மை இன்னும் அவருடைய சமூகத்தில் தாழ்த்தி 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 ஜெபித்து பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடைந்து மகிமையின் மேல் மகிமை அடைந்து இன்னும் கர்த்தருக்கான காரியங்களில் எல்லாம் தீவிரமாய் செயல்பட்டு
தீவிரமாய் அவரோடு செல்லுவதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த காரியத்தை கேட்டதும் அபிகாயில் தீவிரித்து எழுந்தாள், தீவிரித்து எழுந்து கழுதையின் மேல் ஏறி போனாள். அதே போல நாமும் கர்த்தருடைய வருகைக்காக தீவிரமாய் புறப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். எக்கால சத்தம் கேட்கும், அதாவது மத்தேயு 25 அதிகாரத்திலே நடுராத்திரியிலே ஒரு சத்தம் கேட்கிறது, இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற ஒரு சத்தம் உண்டாயிற்று. அப்படி ஒரு சத்தம் சீக்கிரமாக நம்முடைய காதுகளிலே துணிக்கிறதற்காக இருக்கிறது தேவ பிள்ளைகளே. ஆகையினாலே சூழ்நிலைகளை பார்த்து, கஷ்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள் வருகிறதை பார்த்து நம் தொய்ந்து போய்விடாதபடிக்கு கர்த்தருடைய பாதத்திலே விழுந்து அவருடைய பலனை தரித்து கொண்டு அவருடைய கிருபையை இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய பிள்ளைகள், இதை எப்படி நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே உங்களுடைய ஜீவியத்துக்கென்று இந்த வசனத்தை எடுத்துக்கொள்கிறீர்களோ எனக்கு தெரியவில்லை என்றால் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆவியானுடைய சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம், இந்த மகிழ்ச்சி உங்களுடைய உள்ளத்தில் ஊற்று போல வந்து கொண்டே இருக்கட்டும். ஹாலலூயா, ஹாலலூயா. அந்த ஜீவ ஊற்று உங்களுடைய இருதயத்தில் பொங்கி வழிந்து கொண்டே இருக்கட்டும். வேத வசனமாகிய அந்த வசனத்தின் ஊற்றும் உங்களுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியாய் எழும்பிக் கொண்டிருக்கட்டும். வேற உலக சந்தோஷம், உலக காரியங்களை எல்லாம் நீங்கள் பின்னால் வைத்து விடுங்கள். நமக்கு தேவையானது அவ்வப்போது தேவை, என்ன தேவையோ, குடும்பத்துக்கு தேவையோ, பிள்ளைகளுக்கு தேவையோ, கணவனுக்கு தேவையோ, வேலையோ, பணமோ, எதுவாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் கேட்கும்போது நிச்சயம் தருவார், நம்ம ஏமாற்றவே மாட்டார், கண்டிப்பாக தருவார். ஆனால் நாம் இந்த மேன்மையை இழந்து போய்விடக்கூடாது. மன ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாளுக்காக நம்மை ஆயத்தமாய் வைத்துக் கொள்வோம், தீவிரமாய் ஆயத்தப்படுவோம். ஒரு சத்தம் கேட்க போகிறது, இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள். தீவிரமாய் போக முடியுமா? இந்த அபிகாயில் போனது போல நாமும் தீவிரமாய் அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட முடியுமா? இங்கே வசனம் சொல்லுகிறது, ஆயத்தமாய் இருந்தவர்கள் மணவரை கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் நமக்கு தெரிந்த காரியம்தான், 5 எண்ணெய் வாங்க போனாங்க. அவங்க வந்து பார்க்கும்போது கதவு மூடி இருந்தது, தட்டி தட்டி பார்த்தாங்க, திறக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நம்ம சற்று நிதானித்து ஆராய்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் இந்த நாட்களிலே நாம் ஆராய்ந்து பார்ப்போம். தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்குங்களை பூரணமாய் ஒப்பு கொடுங்கள். கர்த்தருங்களை ஆசீர்வதி விரும்புங்கள். விதமான நல்ல அனுபவங்களை கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என்று விரும்புங்கள். பாடுகள், வேதனைகள் வரும்போது அதிலே கர்த்தரோடு போய் நீங்கள் உறவாடி ஆவியிலே சந்தோஷப்படுங்கள், ஆவியிலே கழிகூறுங்கள். ஆவியானவரங்களே அந்த உன்னத அனுபவத்துக்கு நேராக இழுத்து செல்ல வல்லவராக இருக்கிறார். இந்த நீச்சாளத்தின் அனுபவத்துக்குள்ளே, ஆவியானுடைய அன்பின் ஆழங்களுக்குள்ளே கடந்து செல்ல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த கிருபைகளை ஆவியானிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் உலகம், 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 உலகம் என்றிருப்பீர்களானால் கதவு அடைக்கப்படும், வந்து தட்டி பார்த்தால் அங்கு திறக்கப்படாது. அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுகிறார். அப்படித்தானே சொல்லுகிறார், கதவும் அடைக்கப்படும். ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொன்ன அக்கிரம செய்கிறார் என்று சொல்லவில்லை, உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்களும் கூட காத்திருந்தவர்கள் தான், 10 ஒரே அடியா மணவாளனுக்காக காத்திருந்தவர்கள். இப்போ கதவு அடைக்கப்பட்டது, அவர்கள் வெளியே நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. 5 மணவாளனோடு மணவறைக்குள்ளே பிரவேசித்தார்கள். இந்த மகிமையான பாக்கியத்துக்கென்று கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியுடையதாக இருக்கட்டும். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, பணம், பொன், பொருள் இருந்தால் தான் மகிழ்ச்சி என்று நினைக்க வேண்டாம். அதனால் வருகிற மகிழ்ச்சி ஏமாற்றுமே, அதில் பிரயோஜனம் இல்லை. மணவாளனும் மணவாட்டியும் மகிழ்கிறது போல கர்த்தர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி இருக்கிறார், நீதியின் சால்வையை நமக்கு தரித்திருக்கிறார். இன்னும் அநேக வஸ்திரங்கள் இருக்கு, பொற்சடையான வஸ்திரம், சித்திர தையலாடை, இன்னும் வெண் வஸ்திரம், சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம், இப்படி பல வஸ்திரங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆகையினாலே இந்த பாக்கியத்தை எண்ணி எண்ணி இந்த உலகத்தை குப்பையாக தள்ளிவிட்டு அந்த மகிமைக்கென்று நம்மை ஆயத்தப்படுவோம். இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் சீக்கிரமாய் கேட்கப் போகிறது. நாம் ஆயத்தமாய் இருப்போம். இப்போது ஒரு பாடல் 2 ஸ்டான்ஸா பாடிவிட்டு நாம் ஜபிக்கலாம் என்று நினைக்கிறேன். எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஜப சிந்தையோடு நீங்கள் இருக்கிற இடங்களிலே
தயவாக ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஆஹா என்ன இன்பம், பரலோக இன்பம், இன்ப இயேசு அளித்தனரே. அளவிற்கடங்கா புத்திக்கும் எட்டிடா, அன்பை கூற நாவும் போதுமோ. அளவிற்கடங்கா புத்திக்கும் எட்டிடா, அன்பை கூற நாவும் போதுமோ. நீ சத்ரோகி எந்தனை பாசமாயேற்றீரோ, நீ பாவ பரலோக இன்பம், இன்ப இயேசு அளித்தனரே. அளவிற்கடங்கா புத்திக்கும் எட்டிடா, அன்பை கூற நாவும் போதுமோ. அளவிற்கடங்கா புத்திக்கும் எட்டிடா, அன்பை கூற நாவும் போதுமோ. காரிருள் சூழும் வேளை கலங்கி தவிக்கையா, காத்து நீர் என்னை தெற்றி கருத்தாயாதரித்து. ஆகா என்ன இன்பம், பரலோக இன்பம், இன்ப இயேசு அளித்தனரே. அளவிற்கடங்கா புத்திக்கும் எட்டிடா, அன்பை கூற நாவும் போதுமோ. அளவிற்கடங்கா புத்திக்கும் எட்டிடா, அன்பை கூற நாவும் போதுமோ. ஆகாய மேகம் தனில் சேர்ந்திடும் நேரம் தனில் ஆனந்தம் ஆனந்தமே, என்றென்றும் ஆனந்தமே. ஆகா என்ன இன்பம், பரலோக இயேசு அளித்தனரே. அளவிற்கடங்கா புத்திக்கும் எட்டிடா, அன்பை கூற நாவும் போதுமோ. அளவிற்கடங்கா புத்திக்கும் எட்டிடா, அன்பை கூற நாவும் போதுமோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கவும் உள்ள நல்ல பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம், பரலோக தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை ரட்சித்தீரே, நம்முடைய ஆவியினால் எங்களை அபிஷேகித்தீரே, ரட்சிப்பின் வஸ்திரத்தை எங்களுக்கு கொடுத்தினீரே. இந்த ரத்தத்தின் புண்ணியத்தினாலே கிடைத்த இந்த மகா பெரிய பாக்கியத்துக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை மீட்டு கொண்ட நம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியாகிய ஜீவ நதியினாலே எங்களை தாகம் தீர்த்தபடியினாலே நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பொல்லாத உலகத்திலே நாங்கள் மகிழ்ச்சியாய் ஜீவிக்க, சந்தோஷமாய் ஜீவிக்க, கத்திற்குள்ளே சந்தோஷப்பட கத்து தருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். உங்களை தெரிந்து கொண்ட அன்புக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை தெரிந்து கொள்ளவில்லை, நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் ராஜா. இந்த பரம பங்குக்கு என்று எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உம்மை நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் வருகிற சாத்தானுடைய போராட்டங்கள், மனித எதிர்ப்புகள், பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் கர்த்தாவே, உம்முடைய பாதத்தில் விழுந்து ஜெபிக்கத்தக்கதான கிருபையை எங்களுக்கு எப்போதும் தந்துவிடும் ஆண்டவரே. இந்த அபிகாயில் தாவீதின் பாதத்தில் விழுந்தது போல, முகங்குப்புற விழுந்தது போல விழுந்து தேவ சமூகத்திலே மன்றாடத்தக்கதான கிருபையை தேவன் தாரும் ஆண்டவரே. தீவிரமாய் செயல்பட வேண்டிய காரியங்களை தீவிரமாய் செயல்பட கர்த்தர் கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அஜாக்கிரதையா இருந்து விட வேண்டாம், நிர்விசாரமா இருந்து விட வேண்டாம். அப்பா நிர்விசாரம் சோதோமின் அக்கிரம் அல்லவா? சாங்கோ போங்கம் சோதோமின் அக்கிரமமா இருந்ததே ஆண்டவரே.
நாங்கள் தீவிரமாக இந்த நாட்களில் செயல்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக, ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தருவீராக, எங்களை உணர்த்துவீராக, எங்களை நடத்தி செல்லுவீராக. ஆண்டவரே சப்பா, எங்களுக்கு குறையான காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு நீக்கிவிட வேணுமா கெஞ்சுகிறோம். எங்களுக்கு வருகிற யுத்தங்களை எல்லாம் நீரே செய்து யுத்தம் செய்து எங்களுக்கு யுத்தத்தில் ஜெயம் தர வல்லவராக இருக்கிறீர். ஆமே, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். சத்ருவை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே வருகிற சத்ருவை, குடும்பத்திலே வருகிற சத்ருவை எல்லாவற்றையும் ஜெயித்து ஜெயம் பெற்றவர்களாய் நிற்கத்தக்கதான கிருபையை நீர் தர வேணுமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நிச்சயத்தின் பாதைகளை நடத்துகிறவர், நிச்சயத்தின் பாதைகளை நடத்துகிறவர். சத்ருவை அழித்து எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் ஊழியத்திலே, ஆண்டவரே எங்கள் குடும்பத்திலே, எல்லா காரியங்களிலும் நீர் எங்களுக்கு முன் சென்று சேனை தலைவர்களாக இருந்து, சேனை அதிபதியாக இருந்து முற்றிலும் ஜெயம் தர வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரஷபாலியா ரகதுனி மீலா ரகாதியா விஷர பௌஸ் மீனதலை பாலாதனா ஷமாலஹதனியாரியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் நாங்கள் எப்பொழுது மகிழ்ச்சியோடு இருக்க கிருபைதாரும். பிரதிகூலமான சூழ்நிலைகளிலும் போராட்டமான நேரங்களிலும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க, தீவிரமாய் செயல்பட, தேவனை நோக்கி ஜெபிக்க, எல்லா காரியத்திலும் ஆண்டவரே கர்த்தரையே புகலிடமாக வைக்கவும் நம்பிக்கையாக கொண்டிருக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சத்துருக்களை அழிக்கிற தேவன், சத்துருக்களை அழித்து ஜெயம் தருகிற தேவன். எங்களுக்கு ஊழியத்துக்கு விரோதமாக வருகிற போராட்டங்கள், குடும்பங்களுக்கு விரோதமாக வருகிற போராட்டங்கள், எங்கள் தனித்த வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் தர நீர் வல்லவராக இருக்கிறீர். உலகம், பிசாசு, மாம்சத்தை ஜெயித்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆகினாலே எங்களுக்கும் ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் வைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் வருகையை எதிர்பார்த்தவர்களா இருக்க கத்த கிருபை தாராண்டவரே. இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற ஒரு சத்தம் தீக்கிரமாய் கேட்க போகிறதே ஆண்டவரே. ஆமேனப்பா. நாங்கள் வருகையை குறித்து ஆண்டவரே எதிர்பார்ப்போடு இருக்க கிருபைதார், ஆயத்தத்தோடு இருக்க கிருபைதார். எண்ணெயோடும் தீவெட்டையோடும் ஆயத்தமா இருந்த அந்த கன்னிகைகளை போல அது ஆயத்தமா இருந்தவர்கள் ஆண்டவரை மணவரைக்குள்ளே பிரவேசித்தார்களே, கதவும் அடைக்கப்பட்டது. அப்படி ஒரு நாள் சீக்கிரமாய் வரப்போகிறதே ஆண்டவரே. நாங்கள் அந்த மணவரைக்குள்ளே இயேசுவோடு பிரவேசிக்க, நேசரோடு எடுத்துக் கொள்ளப்பட எங்களை இனி ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. தேவ பிள்ளைகள் அனைவரையும் ஆயத்தப்படுத்தும், குடும்ப குடும்பமாய் ஆயத்தப்படுத்தும், பேர் பேராக ஆயத்தப்படுத்தும். அருமையான சகோதரிகள், ஊக்கமாக ஜெபிக்க, போராடி ஜெபிக்க, கர்த்தருடைய நாளை குறித்த எதிர்பார்ப்போடு இருக்க, நம்பிக்கையோடு இருக்க, வீண் கவலைகளிலையும் வீண் வாரங்களிலும் உலக நெருக்கங்களிலும் நெருக்கமடையாதபடிக்கு, கவலைப்பட்டு கலங்கி ஆண்டவரை தவிக்காதபடிக்கு உன்னதத்தை நோக்கி ஆமென் ஓட கிருபை தார் ஆண்டவரே. வரும் காலத்தின் குறித்து மகிழ்கிறாள் என்று குணசாலியான ஸ்திரீயை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஆமென். நீர் வைத்திருக்கிற மகிழ்வியான பாக்கியங்களை வரும் காலத்தை நினைத்து மகிழத்தக்கதான அனுபவத்தை தாரும் ஐயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். மகிழ்ச்சிக்குரியவளா எல்லாரையும் மாற்றும், எல்லாருடைய இருதயங்கள் இருந்த மகிழ்ச்சி பொங்கி வரட்டும் ஆண்டவரே, பொங்கி பொங்கி வரட்டும். அது ஊற்றாய் புறப்பட்டு ஓடட்டும். தங்களுக்கும் மகிழ்ச்சியா இருக்க, குடும்பத்துக்கு மகிழ்ச்சியா இருக்க, மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சியா இருக்க கர்த்தர் கிருபை தாரும். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சந்தோஷப்பட்டு கழிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொன்ன வார்த்தைக்கு ஏற்றபடி கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருந்து கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க, ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க அந்த ஆட்டுக்குட்டியானுடைய மனநாளுக்காக ஆயத்தப்பட்டுக் கொள்ள கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். அன்பின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன நெருக்கங்கள், கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் எது இருக்கிறதோ ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர், நீர் கூட இருக்கிறீர், நீர் ஜெயத்தையும் தர வல்லவராக இருக்கிறீர் என்று மறுபடியும் மறுபடியும் இந்த பிள்ளைகளை உடைய அன்பின் கரத்திலே தருகிறோம். மகிமையான ஆண்டவரே, கர்த்தருடைய வருகையை சந்திக்கவும் உடைய பொன்முகத்தை தரிசிக்கவும் ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. கைவிடப்பட்டு கதவு அடைக்கப்பட்டு வெளியிலே நிற்கிற ஒரு நிலைமை யாருக்கும் வந்து விடாதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் தீவிரமாய் செயல்பட
மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க கர்த்தர் கிருபை தர வேணுமாய் கெஞ்சிரோம். இந்த அபிகாயலின் நல்ல அனுபவங்களை பிள்ளைகள் யாவருக்கும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. இந்த வசனத்தின் மூலமாக தொடர்ந்து அவர்களோடு இன்னும் பேசும் ஆண்டவரே, இன்னும் அநேக காரியங்களை குறித்து ஆவியானவர் உணர்த்துவீராக, எச்சரிப்பீராக, போதிப்பீராக, கர்த்தர் சிவையான பாதையிலே நடத்தி மகிமைக்கென்று ஆயத்துப்படுத்துவீராக. சகல துதியும் கனத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினாலும் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அபிகாயலின் நல்ல அனுபவங்களை தந்து மகிழ்ச்சிக்குரியவர்களாக, மகிழ்ச்சியின் ஊற்றாக கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. ஆவியானோர் உதவி செய்வாராக. ஆமேன்.